தமிழகத்தில் இதுவரை எங்கும் இல்லாத மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் கல்லூரி பயில பிஎஸ்சி மேக்ஸ், பிஏ தமிழ், பிபிஏ, பிகாம் ஐடி, பிகாம் பிஏ, பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம், பிகாம் சிஏ, எம்காம் பிரிவுகள். தலை சிறந்த சேவை தர கல்வியில் ஏஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, ஏஜி பிஇடி காலேஜ், திருப்பூர் அவினாசி பாளையம். மேலும் 24 மணி நேர தொடர்புக்கு 7373768454 மற்றும் 7373748454. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாயுடுபுரம் விநாயகர் கோவில், அப்சர்வேட்டரி விநாயகர் கோவில், எரிசலை விநாயகர் கோவில், கிளாசிக் விநாயகர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கில் விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து சென்று அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள ஓடையில் கரைப்பது வழக்கம். கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அரசு விதிகளுக்கு ஏற்ப இன்று வைத்துள்ள விநாயகர் சிலையை 5 நாட்கள் கழித்து கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள ஓடையில் வழக்கம் போல் கரைப்பதாக இந்து முன்னணி கட்சி சார்பாக குமரன் தெரிவித்தார். 1 முதல் 4 அடி உயரம் உள்ள விநாயகர் சிலையை இந்த வருடம் வைத்திருப்பதாகவும் வீடுகளில் 500க்கும் மேற்பட்ட சிறு சிலைகள் உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். குமரன், இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரின் செயலாளர். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை அதை காரணம் காட்டி தமிழக அரசு முடக்க நினைக்கிறது. காரணம், பல்வேறு இடங்களில் பல்வேறு விழாக்களை அரசே நடத்த அனுமதி கொடுத்துள்ளது. ஆனால் இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி விழாவை முற்றிலும் இந்த கடந்த 10 ஆண்டுகளாகவே வருடம் வருடம் புது புது விதிகளை கொண்டு வந்து விழாவை சுருக்க நினைக்கிறார்கள். இந்துக்களின் ஒற்றுமையை குறிக்கும் இந்த விழாவை முடக்கிவிட்டால் இந்துக்களின் ஒற்றுமையை குறைத்து விடலாம் என்று மதிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு வழக்கம் போல அனைத்து இடங்களிலும் இந்து மக்கள் கட்சி சார்பாக பிரதிஷ்டை செய்யப்படும். 5ஆம் நாள் புதன்கிழமை அதை எடுத்துக்கொண்டு போய் சமூக இடைவெளியுடன், இந்த ஆண்டு சமூக இடைவெளியுடன் அரசு வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக ஊர்வலம் அல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிலும் பொது இடங்களையும் வைத்து வழிபட்ட சிலைகளை கொண்டு சென்று அரசு மேல்நிலைப்பள்ளி எதிரே உள்ள ஆற்றில் வழக்கம் போல கரைக்கும் அதே ஆற்றில் கரைக்கப்படும். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.